அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் ரயில்வேஸ்ல வந்து அப்ரண்டிஸ் ரெக்குயர்மெண்ட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எந்த ஜோன்ல அப்படின்னு பார்த்துட்டோம்னா நார்த் சென்ட்ரல் ரயில்வேஸ்ல. இது பத்தின ஃபுல் டீடைல்ஸையும் வந்து நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஏஜ் லிமிட் அண்ட் அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோ, லாஸ்ட் டேட் எப்போ அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே வந்து நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா 27/7/2021ங்கிறப்ப வந்து மினிமம் வந்து 10th ஸ்டாண்டர்ட் பிளஸ் ஐடிஐ ஆர் என்டிசி வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட் மட்டும் இருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து அவங்களும் வந்து கம்பல்சரி ஐடிஐ ஆர் என்டிசி வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த டேட்டுங்கிறப்ப அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் செமஸ்டர்ல வந்து நான் இருக்கேன் அப்படின்னா அவங்க அப்ளை பண்ண முடியுமானா, பண்ண முடியாது. ஒன்லி இந்த டேட் அப்போ கம்ப்ளீட் பண்ணியிருந்தா மட்டும்தான் அவங்க வந்து எலிஜிபிள். இது போக வந்து என்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்க்கு வந்து அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஏஜ் லிமிட் பார்த்துட்டோம் அப்படின்னா 1/9/2021ங்கிறப்போ மினிமம் 15 இயர்ஸ்ல இருந்து 24 இயர்ஸ் வரைக்கும் அவங்க இருக்கலாம். இந்த டேட் அப்போ 24 இயர்ஸ் எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. இது நம்ம சொன்ன மாதிரி ஒரு ட்ரைனிங் தான். ட்ரைனிங்கோட பீரியட் பார்த்துட்டோம்னா 1 இயர். இந்த 1 இயருக்குமே வந்து நம்மளுக்கு ஸ்டைஃபன் வந்து கிடைக்கும். நம்ம எந்த போஸ்ட் நம்ம எந்த ஜோன்ல வந்து நம்மளுக்கு வந்து போஸ்டிங் கிடைச்சிருக்கோ அந்த ஸ்டேட்டோட அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் எவ்வளோ வந்து ஸ்டைஃபண்ட் அலாட் பண்றாங்களோ அது நம்மளுக்கு கிடைக்கும். லாஸ்ட் டேட் பார்த்துட்டோம் அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்றதுக்கு 1/9/2021 கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதனால நோட்டிபிகேஷனை ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு நீங்க எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா உடனடியா அப்ளை பண்ணிருங்க. அப்ளிகேஷன் ஃபீ வந்து 100 ரூபீஸ். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அண்ட் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீ வந்து கிடையாது. நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். நீங்க எலிஜிபிளா இருந்தீங்கன்னா தாராளமா அப்ளை பண்ணுங்க. இதுல பாத்துட்டோம் அப்படின்னா இந்த ஏஜ் லிமிட்டா இருக்கட்டும் இல்ல வந்து மெடிக்கல் ஃபிட்னஸா இருக்கட்டும் ஒவ்வொரு கேட்டகரிக்கு வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன் கேண்டிடேட்ஸ் அது போக வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் ஓபிசி இவங்க எல்லாத்துக்குமே வந்து மாறும். ஒரு சில ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க என்ன கேட்டகரியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த ரிலாக்ஸேஷன் எல்லாம் பார்த்துட்டு நீங்க எலிஜிபிளா இருந்தா நீங்க அப்ளை பண்ணுங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா இதுல வந்து இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வந்து ரிட்டன் எக்ஸாமும் கிடையாது இன்டர்வியூவும் கிடையாது. நம்மளுக்கு வந்து டைரக்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட் தான். இதுல வந்து நம்மளோட 10th மார்க்கை வச்சும் ஐடிஐ ஆர் என்டிசியில நம்ம வாங்கியிருக்க மார்க்கையும் வச்சு ஒரு ஆவரேஜ் போடுவாங்க. அந்த ஆவரேஜ்ல இருந்து தான் நம்மளுக்கு மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதுல ஹாஃப் எடுத்துக்குவாங்க. இது இதுலயும் பாதி வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. ஐடிஐ ஆர் என்டிசிக்கும் பாதி வெயிட்டேஜ் வந்து கொடுப்பாங்க. ஒருவேளை மினிமம் குவாலிஃபிகேஷன் 8th ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்கவங்களுக்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க. அதுல பாதி வெயிட்டேஜும் ஐடிஐ ஆர் என்டிசியில நீங்க எவ்வளவு வாங்கியிருக்கீங்களோ அதோட பாதி வெயிட்டேஜும் எடுத்துக்குவாங்க. இப்படிதான் வந்து மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த மெரிட் லிஸ்டுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் நம்ம எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் எந்த ஜோன்ல அப்ளை பண்ணியிருக்கோம் அது போக வந்து நம்ம என்ன போஸ்டிங்க்கு பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வச்சு வேகன்சி இருக்கிறதெல்லாம் பொறுத்து நம்மளுக்கு ஃபைனல் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இது இந்த நம்ம மெரிட் லிஸ்ட்ல வந்து நம்ம வந்துட்டோம் அப்படின்னாவே நம்ம இதுல செலக்ட் ஆயிடலாம். இதுக்கு அப்ளை பண்றதுக்கு நம்ம வந்து ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணி ஆகணும். இதுக்கு எங்க போகணும் அப்படின்னா எந்த வெப்சைட்டுக்கு போகணும் அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல் ஃபார் நார்த் சென்ட்ரல் ரயில்வே பிரயாக்ராஜ் இந்த வெப்சைட்டுக்கு போய் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இந்த ரெக்ரூட்மெண்ட்டோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பிளஸ் இந்த வெப்சைட்டோட லிங்க் இந்த ரெண்டுமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து ப்ரொவைட் பண்றோம். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லா வந்து படிச்சு பாருங்க. நீங்க எலிஜிபிளா இருந்தா நீங்க என்ன கேட்டகரி உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது எல்லாத்தையுமே பார்த்து நீங்க எலிஜிபிளா இருந்தீங்கன்னா உடனடியாக அப்ளை பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ற எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.